ஸ்ரீ ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற இல்லை மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ஒரு மனிதர் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலுமே சிடு 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 சிடுன்னு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்கள தனியாக உட்காந்து நீங்கள் சொல்லலாம் அவங்கள்ட எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா எல்லா வகையிலையும் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் இந்த கோவம் வந்து உங்களை ஒரு மிகப்பெரிய இதில் வீழ்ச்சியில் கொடுக்குது அதை உணர்றீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நான் உணர்கிறேன் ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் உண்டு சரிங்களா அப்போது தன்னோட தப்பை உணர்ந்துக்கிட்டு அதே போல் இது நான் எப்படியாவது ஒரு விஷயங்களை சரி செஞ்சிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய பதிவுகள் மிகப்பெரிய உதவிகளை கொடுக்கும் இல்லை அவங்களுக்கு அதுவே புரியல அவங்க என்ன செய்கிறாங்கன்னே புரியலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய கணவன் வந்து இருக்கீங்க மனைவி கோவப்படுறாங்கன்னா இதை அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இதை சாப்பிட்டுட்டே இருந்தால் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஒரு கதையை விட்டுருங்க அதே போல் மனைவி இதை பார்க்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அவருக்கு கோவத்தினால தான் போகிறாரு அப்படிங்கிறத அவருக்கு ஒத்துக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்னால் வேறு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கதையை விட்டுட்டு நான் சொல்லக்கூடிய பிரயோகத்தை பண்ணிடுங்க இது இல்லாமல் இந்த மாதிரி ஒருத்தருக்கு சிடு 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 சிடுன்னு இருக்காங்க எப்பயுமே அதனாலேயே தோக்குறாங்க செய்கிறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துருக்க பார்த்துக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன் அந்த ஜனனகால ஜாதகத்தையே நான் சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாத்துக்குமே அங்கே விஷயம் இருக்குது சரிங்களா லக்னத்துலேருந்து ஆரம்பிச்ச அந்த பன்னெண்டு கட்டங்களும் வச்சு பார்க்கும் பொழுது அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது ஜோதிட ரீதியாகவும் பார்த்துட்டு வழிபாடுகளும் பண்ணிவிட்டு அதுக்குள்ள இஷ்ட தேவதா வழிபாடும் பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நல்ல உறுதியான நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அன்பர்களே சரிங்களா இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஒரு அசியூம் பண்ணிக்குவோம் நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டீங்க அதுக்குள்ள வழிபாடுகளையும் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க இந்த வழிபாடையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு அதையும் இந்த பூஜையோடு சேர்த்துறணும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த பூஜையும் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கணும் விநாயகரோட வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணணும் போல் ஜாதகப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணணும் போல் அந்த ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்ட சில வழிபாடுகளையும் அந்த பூஜையில் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க என்னடா சின்ன வெங்காயம்லாம் சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிறது அவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும் சின்ன வெங்காயத்தை எடுத்து உங்களால் எவ்வளோ ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஈவன் அந்த ஒரு வேளை அந்த உணர்ந்து வராருன்னு வச்சுக்கோங்க ஒரு கணவனாக இருக்கிற மனைவியாக இருக்கோம் ஆமாங்க நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிற மனசில் இருக்கவங்களா தான் அவங்க கையாலேயே ஒரு பிடி எடுத்து தர சொல்லுங்கள் இதெல்லாம் அந்த தொளியெல்லாம் உரிச்சுட்டு அந்த ஒரு பிடி எழு இதே எடுத்துகிட்டு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை எடுத்துகிட்டு நீங்கள் சுவாமிகிட்டே வச்சுருங்க எல்லாத்தையுமே சாமிகிட்டேயே சொல்கிறேன்னு தை ய செஞ்சு நினைச்சுக்காதீங்க ஏன்னா நம்ம அந்த தாந்திரிக பிரயோகங்கள் பண்ணும்போதும் சரி எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் இறை சிந்தனையோட செய்யும் பொழுது அந்த இறைவனும் வந்து சேர்ந்து உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்வார்கள் அப்ப செய்யும் பொழுது நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு தெய்வீகமாக செய்யும் பொழுது உங்களுக்கு நான் என்ன சிந்தனை வரும் அப்படின்னா தெய்வமும் உங்களை காத்து நிற்குதுங்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்யணுங்கிறதுக்காக தான் எப்போயுமே நான் தெய்வத்தையும் வச்சு இந்த தாந்திரிகத்துக்குள்ளே சொல்கிறோம் ஏன்னா இப்போ நீங்கள் வெளியிலலாம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியே ஒரு இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பீப்புள் பேசிகிட்டே இருப்பாங்க பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாக நினைங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கே உட்காந்துருக்கவங்கள்ட்ட போய் நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவானங்கன்னா அவங்க சாப்பாடு நீங்கள் முதல்ல கொடுப்பீங்களா பாசிட்டிவ் தாட்டை கொடுப்பீங்களா ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பாடையும் கொடுங்க சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறம் உட்காந்து வச்சு அவங்களுக்கு நம்மளாம் போர் அடிச்சுட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு புரியும் சரிங்களா அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ இந்த தெய்வீகமான விஷயங்கள் பண்ணும்போது அந்த பிரச்சனையில் இருக்கிறதுலேருந்து விடுவச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே போகலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் எடுத்துகிட்டு கூட கொஞ்சோண்டு தேன் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தேனுங்கிறது ப்யூர் தேனாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் மழை தேன் தான் இருக்கணும் அந்த தான் அப்படிலாம் நீங்கள் தேடி பண்ண முடியாது பியூரான தேன் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை என்ன செய்யுங்க இந்த சுவாமி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு சுவாமிக்கு ஒரு நைவேத்தியத்தையும் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் மனசாரம் நினச்சிக்க வேண்டியது வந்து இந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த மாதிரி கோபங்கள் இருக்குது இந்த கோவங்களை வந்து இல்லாமல் அவர் சந்தோஷமாக இவர் வாழ்கிறதுக்கு இறைவாக நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் சாமியிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு இந்த பச்சை வெங்காயத்தையும் எடுத்துகிட்டு யாருக்கு அந்த கோபம் ரொம்ப ஜாஸ்தி வருதோ அவங்க உணர்ந்தவங்களாக இருந்தால் கோபம் வர்றது உணர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு அதுக்கப்புறமா அவங்க மிக்சியில் போட்டு இதை அரைக்கணும் இதை அரைச்சிட்டு அது சாராக மாறும் சாறுனா ஒரு மாதிரி ஜூஸ் மாதிரி மாறும் இந்த ஜூஸ் மாதிரி மாறுறதை எடுத்து புளியணும் இப்போ நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது அடுத்த கேள்வி ஐயோ வாட வருங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது இது வந்து இது ஒரு வகையான ஒரு விஷயம் தாந்திரிக விஷயம் சரிங்களா அந்த புழிஞ்சிட்டு இதோடு சேர்த்து அந்த தேனை நல்லா கலக்கணும் கலந்துட்டு அரை டம்ளராக கலக்கலாம் இல்லை ஒரு டம்ளராக கலக்கலாம் அந்த சாரை பொறுத்து இருக்குது இதில் தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுக்காக தான் அந்த தேனை கலக்கிறது இதை கலந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் கொடுத்துட்டு இதை விடாமல் ஒரு மண்டல காலங்கள் இந்த பூஜைகளை பண்ணிவிட்டு பண்ணிகிட்டே வர சொல்லுங்கள் இதுக்கு இடையில் இந்த பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இடையில் அந்த மாதவிடாய் இது வரும் பொழுது இதை நீங்கள் வந்து அந்த அஞ்சு நாள் கழிச்சுட்டு இதை தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா நாள்பட்ட காலத்தில் உங்களுக்கு சில கிரக அரசர்கள்னால ஏன்னால் நான் சில கிரகங்களை வந்து ஒரு தாழ்த்தி நான் பேசுறதுக்கு என்றைக்கு நான் விரும்புறதில்ல ஏன்னா அது வந்து எல்லா ஜாதகத்தில் ஒரு கிரக அரசர் வந்து ஒரு தா இதாக இருக்கிறவர் வந்து ஒரு ஜாதகத்தில் யோகமாக இருப்பார் அதனால கிரக அரசர்களை பற்றி பேசக்கூடிய அந்த அளவுக்கு தகுதி இந்த அடியேனுக்கு கிடையாது சரிங்களா கிரக அரசர்கள்ங்கிறவங்க வந்து மாபெரும் சக்தி உள்ளவங்க அதனால் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் இதுதான் சொல்கிறது உண்டு அவன் சனி இப்படி அதே மாதிரி செவ்வாய் அவன் அவன் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது அவங்களாம் ஒரு நமக்கு மீறி சக்தி உள்ளவர்கள் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கலியுகத்தில் அனுப்பப்பட்டவர்கள் அதனால் பளிச்சு பேசக்கூடாதுன்றனால இந்த கிரகம் அந்த கிரகம்னு கிரக அரசுன்னு சொல்லாமல் எந்த கிரக அரசர்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அந்த கிரக அரசர் பிரீத்தி ஆவார் பிரீத்தி ஆவார்னால் சந்தோஷப்படுவார் அப்போ நீங்க என்ன செய்யணும் இந்த ஜாதகத்தை பார்த்துக்கும் போது அந்த ஜோ ஜோதிடரும் சொல்லிடுவார் இதனால தாங்க அந்த பிரச்சனை வருதுன்னு அதையும் மனசார நினைச்சிண்டு நீங்க இதை பருகிக்கிட்டே வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஜாதகத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணும் பொழுது கண்டிப்பாக கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படுவார் தேவையில்லாத நடத்த இந்த சிடு 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 சிடுன்னு கடித்து துப்புற மாதிரி வேலையெல்லாம் பண்ணாமல் இவங்க பண்ணுவாங்க இதே இந்த விஷயத்தை தெரியாமல் பண்ணணும்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தலையெல்லாம் சுத்த முடியாது புரியுதுங்களா அப்போ நீங்கள் மனசார சங்கல்பம் பண்ணிக்கோங்க ஐயோ இவர் வந்து நல்லபடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வேறு எதாவது ஒரு கதையை சொல்லிவிட்டு இதை குடித்தா நல்லதுங்க பண்ணுங்க அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு இதை நீங்கள் கலந்து கொடுக்கும்போது மனசார கும்பிடுங்க அவர் நல்லபடியாக கோவங்கள்லாம் குறையணும் நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிட்டு இவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே வரும் நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அன்பர்கள் இதெல்லாம் நாங்கள் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் எனக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் ஏன் நான் எல்லாேருக்கும் சொல்லித்தரேன்னா இந்த உயர்வான தத்துவங்கள் ஹிந்து தர்மத்தில் இருக்குது இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கும் போதே மாபெரும் வெற்றிகள் அடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இன்னும் உங்கள் ஜாதக ரீதியாக நிறைய வழிபாடுகளும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றவங்க வந்து பின்னாடி இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் நண்பர்களே நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் thank you